இப்போ நம்ம கவின்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் ஸ்டஃப்டு சப்பாத்தி. இதுக்கு சிம்பிள் நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி மாவு உங்களுக்கு தேவையான அளவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சிறுபருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. துருவன வெல்லம், துருவன தேங்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. வாங்க அதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மூணு ஐட்டத்தையும் ஒரு பவுலில் கொட்டி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லா கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மாவு தொட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி இது உள்ளே தான் நம்ம அந்த ஸ்வீட்டு உள்ளே வச்சு மறுபடியும் ஒரு மெல்லிசாக ஒரு திரட்டி திரட்டி தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ சப்பாத்தியை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி திரட்டிக்கோங்க. நடுவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் திக்காக திரட்ட போகிறதுனால திட்டமாக 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம லேசாக அமுத்தி விடுங்க. ஏன்னா அடியில் ரொம்ப மாவு மெல்லிசாக இருந்ததுன்னா லேசாக அமுத்தி விடுங்க. மாவு லேசாக தூவி உங்கள் கையாலேயே லேசாக இப்படி தட்டி விடுங்க. தட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் செஞ்சு காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு ஒரு மாடலும் செஞ்சு காட்டுறேன். இப்போ சப்பாத்தி திரட்டிக்கோங்க. அதில் உங்கள் சப்பாத்தியோட சைஸ்க்கு தகுந்தப்பில் உள்ள அந்த இனிப்பு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது நடுவில் வச்சுட்டு நம்ம சோமாசுக்கெல்லாம் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பக்கம் அடிச்சுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா ஃபோல்டிங் பண்ணி டைட்டாக ஒட்டிக்கோங்க. இந்த எட்ஜஸை இது மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டையும் இதில் வச்சு லைட்டாக அமுத்தி விடுங்க. மெதுவாக கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தவாவில் முன்ன பின்ன போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரெண்டு விதமான ஷேப்ஸில் நம்ம ரெடி பண்ணி இப்போ தவாவில் போட்டு எடுக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தவா நல்லா சூடாகிடுச்சு. இது உங்களுக்கு வேணும்னா நெய்யாவது இல்லை எண்ணெய், எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டதும் நம்ம திரட்டி வச்சுக்கணும் இல்லைங்களா, அதை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அடுத்த சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் கொஞ்சமாக நெய் விட்டு அதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ நான் அதை திருப்பி போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியும் இது மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் சுட சுட தயாராக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம்.